கொடுத்ததாக ருஜுப்படுத்தப்பட்டதாக மேற்படி சொத்துக்கள் அனைத்தும் பாதி சிவராமனுக்கே சேர வேண்டும் என்று உத்தரவிடுவேன். கங்கராச்சுலேஷன். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க சொந்த அடக்கு மாதிரி நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு இந்த கேசையை ஜெயிக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. டியர் ரகு, நலம் நலமறியாமா. நாம் எதிர்பார்த்தபடி எனக்கு அனுகூலமாகவே கோர்ட்டில் தீர்ப்பாகிவிட்டது. எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களின் கணக்குகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இங்கு மற்ற வேலைகள் முடிந்ததும் உனக்கு தகவல் தெரிவிக்கிறேன். ராஜியை மிகவும் கேட்டதாக. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து பாருங்களேன். உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்கு. ஆமாட்டா, ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, ஒரே உடம்பு வலி. நான் போய் டாக்டர் சொல்றேன். பைத்துக்கார எதுக்குடா டாக்டர் எல்லாம் வீண் கிளாட்டேன். ஒண்ணு பண்ணடா, எல்லாம் தானே சரியாயிடும். எதுக்கும் டாக்டர் வந்து பாக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம். 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 என்ன விஷயம்? புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். உண்மையா சொல்ல போனா எனக்கு ஒரு புதுவித ஃபீலிங். எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். இந்த கேஸ ஜெயிச்சு கொடுத்து இந்த சொத்து சுகமெல்லாம் நான் அடையும்படி செய்த பெருமை உங்களை தான் சேரும். என் முயற்சி ஒரு பக்கம் இருக்குப்பா. நீதி நியாயம் வச்சு உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நீங்க செய்த உதவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது. இதெல்லாம் என்னத்துக்கு? பரவாயில்ல, 25,000 ரூபாய்க்கு செக்கடி இருக்கு. வாட் இஸ் ஆல் திஸ்? மறுக்காம ஏத்துக்கணும். பரவாயில்ல, வாங்கி உட்கார். யாருக்கு ரொம்ப நல்ல மனசு போல இருக்கு. செய் நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது செய்யலையே. சிவராம், இவரை பத்தி உங்களுக்கு சொல்லலையே. உங்க சித்தப்பா நிர்வாகத்தில் இருந்த கிளாஸ் ஃபேக்டரி, அந்த மைசூர் எஸ்டேட், எல்லாத்துக்கும் இவர்தான் மேனேஜரா இருந்தாரு. என் பேர் சங்கர். என் பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும். சிவராம், உங்க சொத்துடைய விவரம் பூரா அவருக்கு தெரிஞ்சதுனால இவரையே மேனேஜரா கன்வியூ பண்ணிக்கலாம். எனக்கும் ரொம்ப வேணுங்கிறவர். நீங்க எவ்வளவு தூரம் சொல்லும் போது என்ன சார்? அப்படியே ஆகட்டும் சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியாத, முதல் முதல் இவர் என்ன சந்திக்கிறப்ப எனக்கு 3 வயசு, ரொம்ப நல்லா இருப்பேன். அப்பவே இவர் என்ன கிளாஸ் தான் கூடுவாரு, அவ்வளவு பழக்கம். மிஸ்டர் சங்கர் சார், இனிமே நீங்க கிளாஸ் ஃபேக்டரி மேனேஜர் மட்டும் இல்ல, என் செக்ரட்டரியும் கூட. தேங்க்யூ சார். இனிமே எனக்கு நல்ல காலம். இவர் சித்தப்பாவும் இருந்தாரு, மனுஷனா அவரு. ஏன் நிறுத்தி? கூல் ட்ரிங்க்ஸ் வந்துருக்கு, குடிச்சுக்கிட்டே பேசுவேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். சாயந்திரம் சரியாயிடும் சொன்னார். அவ சொன்னா இவன் கேட்டான், டாக்டருக்கு என்னடா தெரியும், நான் எப்ப சாக போறேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா. எப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எந்த குறையும் இல்ல. குறை எனக்கு இருக்குமா?
வறுமையிலையும் தரித்திரத்திலையுமே உன்னை நான் வளர்த்துட்டேன். என் சக்தி அவ்வளவுதான். ஆனா ராஜி, உன்னை அனாதையா மட்டும் விட்டுட்டு நான் போயிட மாட்டேம்மா. ரகு, இந்த வீட்டுக்கு நீ வந்த நாள்ல இருந்து நான் உன்னோட சண்டை போட்டு வந்திருக்கேன் இல்லையா? டேய், நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறதில்லடா. நான் உன்னை விட பெரியவன், உன்னை திட்டலாம் எனக்கு அந்த ரைட் உண்டு, தெரியுமா? டேய் ரகு, வர்ற, நான் செத்துட்டா. அப்படி இல்ல, சொல்லாதீங்க. சும்மாடா பைத்தியக்காரா, வர்ற என்ன வழியிலையா நிக்க போகுது. டேய், ராஜிய உன் கையில ஒப்படைக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய கடமை உண்ணுது. நீங்க சொன்னா நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ரகு, எனக்கு இன்னொரு ஆசைடா. அத நீதான்டா செஞ்சு வைக்கணும். ரகு, நீதான்டா எனக்கு கொல்லி போடணும். அப்பா, ரகு இன்னொரு சொல்லுப்பா. அப்பா, இன்னும் ஒரு தடவை சொல்லு. ராஜி, இனிமே அழுது என்னம்மா பிரயோஜனம்? கம்பீரமா யாராலையும் வாழ்ந்துட முடியும், ஆனா அப்பாவை போல இவ்வளவு கம்பீரமா யாராலையும் சாக முடியாது. அவரை தந்தையாடைஞ்ச பாக்கியம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அந்த பெருமையை கொடுத்துட்டு போயிட்டாருமா. சுடுகாட்டு செலவுக்கு தாண்டா கண்ணன் வரும் நேரமே.
Very kind of you. Dinner, Kulamasa.